ஹாய் வியூவர்ஸ். ஸோ நான் வந்து கவுன்சிலிங்கிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கேன். நம்ம நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பொசிஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் வந்து பப்ளிக் வந்து இன்னும் வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணல. ஸோ பழைய பொசிஷனே தான் இருக்குது, இன்னும் அப்டேட்டட் பொசிஷன்ஸ் வரல. அது மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இன்னும் ரிசர்வேஷன்ஸும் வரல. வந்தோடனே நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க, ஒரு 50-100 பேர்கிட்ட கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் கேட்குற ஜென்ரல் கேள்வி எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா என்ன, நான் வரலாமா அப்படிங்கிறத, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ யார் யாரெல்லாம் ரவுண்ட் 3 எலிஜிபிள், ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 2 கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2 கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா. தென் செகண்ட் கவுன்சிலிங் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த 2 கவுன்சிலிங் நடந்துச்சு, ரெண்டுத்துக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது தனி அது தனி. ஸோ ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற காலேஜஸில் தென் அந்த சீட்ஸு, ப்ரைவேட் காலேஜஸில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு. இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நீங்கள் அட்டன் பண்ணி சீட் எடுத்து இதுக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. ஓகே, நீங்கள் ரவுண்ட் 1லேயே ரவுண்ட் 2லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் 3 வரலாம். அந்த ரவுண்ட் 2 எடுத்த காலேஜஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்துருக்கணும், இல்லைனா நீங்கள் வர முடியாது, ஓகேங்களா. ரவுண்ட் 2 நான் வரவே இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் 3 வரவே முடியாது. ப்ரொவைடட் சில பேருக்கு வந்து சீட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டாங்க, அவங்க மட்டும் வந்துக்கலாம், ரவுண்ட் 3 வரலாம். ஸோ நீங்கள் வந்து வரும்போது சீட் இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வர தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் 3 ரிப்போர்ட் பண்ணலனா நீங்கள் வர தேவையில்லை. நீங்கள் ரவுண்ட் 2 ரிப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் ரவுண்ட் 3 வர முடியாது, எலிஜிபிலிட்டி கிடையாது, ஓகே. தென் ரவுண்ட் 2 நீங்கள் வந்துட்டு வெயிட் லிஸ்ட் பண்ணினா ரவுண்ட் 3 நீங்கள் வந்துக்கலாம். இதே தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி, அதில் நீங்கள் ரவுண்ட் 2 இல்லைனா ரவுண்ட் 3 வர முடியாது. அதுமாதிரி ரவுண்ட் 2 சீட் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலனா ரவுண்ட் 3 காலேஜஸ் நீங்கள் வர முடியாது, ஓகேங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் செப்பரேட் கவுன்சிலிங், ப்ரைவேட் காலேஜில் செப்பரேட் கவுன்சிலிங். ஸோ இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் 2 வரனா ரவுண்ட் 3 நீங்கள் கண்டிப்பாக வரவே முடியாது. ஸோ ரவுண்ட் 4 நீங்கள் வர முடியாது. நீங்கள் ரவுண்ட் 2 சீட் எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வந்து நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபர்தராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மட்டும், சில மார்க்குக்கு மட்டும் டீஃபால்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த ஓசிபிசி பிசிஎம்க்கு வந்து டீஃபால்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துக்கலாம், யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. இப்போ நீங்கள் வரும்போது சீட்டில் நான் ஃபர்தராக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலங்கிறப்ப நீங்கள் வந்து வராமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் ரவுண்ட் 3 எலிஜிபிள். அப்படி வராதவங்க ரவுண்ட் 3 எலிஜிபிள் கிடையாது. ஸோ ரவுண்ட் 2 ரிப்போர்ட் பண்ணாதவங்க ரவுண்ட் 3 எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து நிறைய திருப்பி இதே கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அது மாதிரி கவர்மெண்ட் இல்லை வந்து எம்பிபிஎஸ் வந்து மொத்தமே 19 சீட் தான் இருக்குது, 19 சீட் தான் இருக்குது. அது 19 சீட்டை வந்து அது இன்றைக்கே ஒரு 6000 பேர் கூப்பிட்ருக்காங்க, அதிலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது அப்டேட் வந்து நம்ம ஒரு 7 மணிக்கு மேலே தான் தெரியும். அது 7 மணிக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.